ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இன்றைக்கி வந்து காலையிலேருந்து நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். காலையில் 5 மணிக்கு எழுந்து வந்து ஃபர்ஸ்ட் வேலையாக ப்ரஷ் பண்ணி முடிச்சிடலாம். ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் கீழே இறங்கி வரேன். இன்னும் இருட்டாக தான் இருக்குது. வெளியில் ரொம்ப கோல்டு, இப்போது பனி பெய்ய ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜன்னல்லேருந்து பார்க்குறேன், ரொம்பவே இருட்டிட்டு 6:30 மணிக்கு தான் விடியுது இப்போல்லாம். ஸோ வந்து நம்ம மற்ற வேலைங்களை பார்த்துடலான்றதுக்காக ஸ்ட்ரைட்டாகவே நான் இறங்கி வந்து ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு தான் வருவேன். கிச்சன் லைட் போட்டு, டியூப் லைட் போட்டு தான் மற்ற வேலையே ஆரம்பிப்பேன். ஸோ 5:10 ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு வேலையாக நம்மளோட கஞ்சி இன்றைக்கி காசு போகிறோம். இது வந்து நான் ஏற்கனவே ஜாகரி சிரப், அதாவது வெள்ளம் காசி வச்சுருந்தேன். பாகு மாதிரி இல்லாமல் அது கெட்டியாக தான் ஆயிருக்கு. நான் வந்து தண்ணி மட்டும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சி வச்சேன். பட் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்குள்ளே அது கொஞ்சம் பாகு மாதிரி, தேன் மாதிரி ஆகிட்ருக்கு. பட் நல்லா இருக்குது. டெய்லி நாங்கள் எல்லாருமே கஞ்சியில் இதுதான் சேர்த்து குடிச்சிட்ருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வெதருக்கு ஆப்டாக இருக்குது. அப்புறம் இந்த சோம்பில் தான் நான் சுடுதண்ணி குடிப்பேன் காலையில். அது கூடவே இந்த பவுடர், நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளாகில் இந்த பவுடர் என்னெல்லாம் போட்டு அரைக்கிறேன்றது காட்டியிருப்பேன். அதில் ஒரு ஸ்பூன் வந்து போட்டுட்டு நான் சுடுதண்ணி வச்சு குடிப்பேன். ஸோ ஒரு பக்கம் சுடுதண்ணி வச்சுட்டு இன்னொரு பக்கம் கஞ்சி காசி முடிச்சிடலாம். இன்றைக்கி காலைல இழந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையாக நான் இதுதான் செய்வேன். ஏன்னா இது எனக்கு, ஹஸ்பண்டுக்கு, பசங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் கஞ்சி காசி வைப்பேன். இத்தனை நாளாக நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு ஜஸ்ட் 1-4-5 டேஸாக தான் வெள்ளம் பாகு, அதாவது வெள்ளம் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணலாம், சேர்க்கலான்றதுக்காக சேர்த்துட்ருக்கேன். அயர்ன் கண்டென்ட் நிறைய இருக்குது வெள்ளத்தில். ஸோ யாரும் சேர்த்துக்கலான்றதுக்காக எல்லாருமே இப்போது ஜாகரி சிரப் தான் ஊற்றி கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கோம். இந்த கஞ்சி குவான்டிட்டி நிறையா செய்கிறதுன்றதுக்காக கொஞ்சம் காலையிலே செஞ்சு வச்சுருவேன். அப்போ தான் என் பொண்ணு ஃபஸ்ட்டு 6:00 எழுந்து வருவாள். அவள் குடிப்பாள். அந்த டைமுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கும். அட்லீஸ்ட் என் ஹஸ்பண்ட் நான் குடிக்கிறதுக்குள்ளே சில்லன் ஆகிடும். ஸோ ஒரு பக்கம் சுடுதண்ணி வச்சுருக்கேன் நான் குடிக்கிறதுக்கு. இது வந்து இந்த கஞ்சி இல்லாமல் என்னால் மற்ற வேலைங்க எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நான் காலையிலே எழுந்துக்கிறேன் 5:00. பிரேக்ஃபாஸ்ட் வந்து 9:00 ஆகிடும். எப்படியும் அந்த 3-4 hour கேப்பில் நான் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வேலை நிறைய பார்ப்பேன். ஸோ எனக்கு அந்த வயிறு காலி ஆனந்தால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். ஸோ அதுக்காகவே நான் எனக்காக ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே என் பசங்களுக்கு ஹஸ்பண்ட் கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ சூடாக இருக்கும்போது அவங்களுக்கு 2 கப்பில், என் ஹஸ்பண்டுக்கு 1 கப்பில் ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவேன். இப்போ என்னோடய சுடுதண்ணி ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஃபஸ்ட்டு குடிச்சிடுறேன். உட்காந்து குடிக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு கண்டிப்பாக அந்தளவுக்கு பேஷன்ஸே கிடையாது. காலைல 1 செகண்ட் கூட நான் உட்காந்து வேலை பார்க்கணுன்னு என்னால் முடியவே முடியாது. ஸோ அங்கேயே நின்றுட்டு, கிச்சன்லேயே நின்றுட்டு தான் நான் தண்ணி குடிப்பேன். இது ரொம்ப பேட் ஹேபிட் தான், பட் முடியல. இப்போ வந்து என்னோடய ஸ்வெட் ஷர்ட் போட்டுட்டு வெளியில் போகிறேன் பெருக்கிறதுக்காக. போட்டி கொல்லாம் பெருக்கணும். ஸோ தொடப்பை எடுத்து நம்மளோட வேலைங்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி இங்கே எதுவுமே பெருக்கலை. ஏன்னா ஏற்கனவே ஈவினிங் என் பொண்ணு பெருக்கி கொடுத்துட்டா. இன்றைக்கி வந்து ஈவினிங் மறுபடியும் அவள் பிறப்புவாள். நடுவில் எனக்கு மூடு இருந்தால், இல்லை ரொம்ப டஸ்டியாக அந்த இலையெல்லாம் விழுந்ததாக தான் நான் ஃபுல்லாக பெருக்குவேன். இல்லைன்னா வெளியில் கேட் பக்கம் மட்டும் பெருக்கி எடுத்துருவேன். அவள் பெருக்கி முடித்தோடனே ஈவினிங் அந்த அளவுக்கு டஸ்ட்டு சேருதில்லை. ஸோ வாரத்தில் 1-2 நாள் நான் காலையில் பெருக்கிறது விட்டுருவேன். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் வந்து எல்லா வாசலுக்கெல்லாம் தண்ணி போட்டிருக்கேன். இன்றைக்கி தேர்ஸ்டேன்றதுனால நான் வந்து ஈவினிங் ஃபுல்லாகவே போட்டிக்கும் எல்லாமே தண்ணி விடணும். என் பொண்ணு பெருக்கி முடித்த உடனே தண்ணி விடலாம் ஈவினிங்னு பார்த்துட்ருக்கேன். காலையில் விட்டால் ரொம்ப சில்லுப்பாக இருக்குது. வீடு சீக்கிரம் காயறதில்ல. அண்ட் வீட்டுக்குள்ளே போனால் அந்த தண்ணியோடவே போகிற மாதிரி இருக்குது. ஸோ உள்ள வந்துட்டு நான் வந்து இப்போ ரூம்ஸ் எல்லாம் இன்றைக்கி துடைக்கணும், பெருக்கணும். ஸோ சைக்கிளெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு வேலையாக வெளியில் விடுறேன். இன்றைக்கி மேட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். மறுபடியும் மேட்ஸ் எல்லாம் எடுத்து தூக்கிறதுக்காக இந்த டப்பில் போட்டு விட்டுறேன். கிச்சன் மேட் எல்லாமே வாஷிங் மிஷின் மேலே. ஸோ மறுபடியும் துடப்பமும் உரமும் எடுத்து நம்மளோட காலை வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு அட்வான்டேஜ், காலையிலேயே எல்லோரும் எழுறதுக்கு முன்னாடி இந்த வீடு பெருக்கி துடைக்கிறதுனால எவ்வளவோ டைம் சேவ் ஆகுது. பல பேருக்கு அந்த ஆப்ஷன் இருக்கிறதுல, ஏன்னா எல்லாருமே வீட்டில் ஹாலில் படுத்துருப்பாங்க. சில பேர் ரூம்ஸில் படுத்து டிஸ்டர்ப் பண்ணுற சாய்ஸும் இருக்காது அவங்களுக்கு. ஸோ பல பேருக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. டிஃபன் செஞ்சு முடிச்சுட்டு இல்லை மத்தியானமாக தான் பெருக்கி துடைப்பாங்க. பட் லக்கிலி எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை. என் இன்லாஸ் மட்டும் ஒரு ரூமில் படுத்துருப்பாங்க. அது அங்கே மட்டும் நான் ஜஸ்ட் லைட் போடாமலே பெருக்கி தொடச்சி விட்டுருவேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. டோர் ஓப்பனாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு ரூமில் வந்து யாருமே படுக்கிறது இல்லை. அது என் பையன் ரூம்னு தான் வச்சுருக்கான். பட் யாரும் படுக்கிறது இல்லை. ஸோ காலியாக தான் இருக்கும். அதையும் முடிச்சிடுவேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு எப்பவுமே சாட்டர்டேஸ் நான் பண்ணுறதுனால சாட்டர்டே எல்லாருமே எழுந்ததுக்கப்புறம் தான் நான் மேலே பெருக்கி என் பொண்ணு தொடச்சி கொடுத்துருவேன். ஸோ ஓரளவுக்கு இந்த வீடு பெருக்கி துடைக்கிற வேலை காலையிலேயே முடிஞ்சிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இங்கே வந்து நம்ம கஞ்சிக்கு காசி வச்சுருந்தோம், அது எல்லாமே ஆறிட்டு இருக்கு. இன்றைக்கி தான் என் மில்லில் கொடுத்து எடுத்துகிட்டு போய்
அரிசிட்டு எடுத்துகிட்டு வரணும். ஸோ ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் துடைக்கிறது. நான் எப்போவுமே என் ப்ளாகை பார்த்துட்டு கண்டினியூஸாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், நான் வந்து மோப்பெல்லாம் வச்சு வீடை துடைக்க மாட்டேன், துணி பக்கெட்டில் தண்ணி எடுத்து தான் துடைப்பேன். வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கற்பூரம் கல்லுப்பு போட்டு துடைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் ஷாம்பு யூஸ் பண்ணலான்னு ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நல்லா வந்ததுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே துணியில் முன்னாடி அந்த ஷெல்ஃபில் என்ன எல்லாம் போட்டிருக்கேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஈர துணியில் துடைக்கிறதுக்கு. முன்னாடி பக்கம் மட்டும் துடைச்சிடுறேன், இந்த தவா வைக்கிற ஸ்டாண்டு கீழே இங்கே எல்லாமே கையோடு டெய்லி துடைச்சிட்டு இருந்தால் கொஞ்சம் டஸ்ட் சேர்றது குறைவும். அண்டு கதவுக்கு பின்னாடி எப்போவுமே நம்ம பெருக்கிறது துடைக்கிறது மறக்கக்கூடாது. கதவுக்கு பின்னாடி எப்போவுமே துடைச்சிட்டு க்ளீன் பண்ணி விட்டோம். என் காலில் பிறகு எவ்வளோ அழைக்கிருக்கு, வெளியிலலாம் பெருக்கி துடைச்சி வந்து என் கால் அடியிலேயே நான் அதாவது அந்த அடி விழுதுங்க அழுக்காக அங்கேயும் துடைச்சிட்டு வந்து லாஸ்ட்டில் தான் நான் கால் கழுவிட்டேன். மறுபடியும் இங்கே வரணும், வெளியிலலாம் பெருக்கி தண்ணி போட்டு வந்ததுக்கப்புறம் வீடும் பெருக்கிறதுக்கப்புறம் என் காலில் ஒரு அழுக்கு அவ்வளோ படிஞ்சிருக்கு அழுக்கு. இது டெய்லி ஆகிற வேலை தான். ஸோ நார்மலாக நம்ம எப்போவுமே பண்ணுறது மாதிரி இன்றைக்கி சிங்க் கிளீனிங்கும் முடிச்சிடலாம். டெய்லி ஒரு தடவை ஒரு 5-6 minutes நான் மோஸ்ட் ஆஃப் விளாக்ஸில் சொல்லியிருப்பேன். சிங்க் க்ளீன் பண்ணிட்டோம்னா வீட்டு உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு டெய்லி க்ளீனிங் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு டீப் க்ளீனிங் அவசியமே இருக்காது. அதுவும் இல்லாமல் எப்பாவது ஒரு தடவை நம்ம போடுற ப்ரெஷருக்கும் டெய்லி செய்கிறப்ப போடுற ப்ரெஷருக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு நான் வீட்டை சுற்றி ஆகட்டும் வீட்டு உள்ளே ஆகட்டும் எந்த டீப் க்ளீனிங் எந்த ஃபெஸ்டிவலுக்கு எதுக்குமே நான் வச்சுக்க மாட்டேன். முடிஞ்சளவுக்கு அன்னன்னைக்கே செஞ்சு வாரத்தில் ஒரு தடவையாவது வீடை திருப்பி போட்டு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். எந்த இடமும் டஸ்ட்டு சேர்ந்துட்டு க்ளீன் பண்ணாத இருக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது வீட்டில் எந்த இடமே கூட. ஓரளவுக்கு பண்ணிகிட்டே இருப்பேன். இது எனக்கு ப்ரெஷராக தோன்றதில்லை, நான் மோஸ்ட் ஆஃப் த வேலைங்க நான் காலையிலே எழுந்து செஞ்சு முடிச்சிடுவேன். 5 o'clock டைம் பண்ணுறதுனால முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு 1/2 hour முன்னாடி எழுந்து உங்களோட வேலைங்களை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த 1/2 hour நீங்கள் கொடுக்குற டைம் வந்து ஃபுல் டே உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம லேடிஸ் எல்லாருமே காலைல தூங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல் டே ஆக்டிவாக இருக்கிறது இருக்கணுன்றது என்னோடய தாட். ஸோ பாருங்கள் சிங்க் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு, இதுக்கு ஒரு 4-5 minutes தான் ஆகும். இப்போ உடனே நான் வந்து ஒரு லோடு லாண்ட்ரி எடுத்து போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கலர் க்ளோத்ஸ் போட்டு ஒரு லோடு ஓட விட்டுருவேன். ஸோ எனக்கு வந்து நான் குளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு லோடு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் செகண்ட் லோடு போட்டுட்டு போனால் நான் குளிச்சதுக்கு வந்ததுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸோ மேட்டெல்லாம் மாற்றியாச்சு. இந்நாளைக்கு காலையில் தான் நான் மேட்ச் போட போகிறேன், ஏன்னா நாளைக்கு ஆல்டர்னேட் டே. இன்றைக்கி லாண்ட்ரி போட்டேன்னா அடுத்த நாள் நான் போட மாட்டேன். கிச்சன் பாருங்கள் இந்த அளவில் தான் இருக்குது. தேர்ஸ்டே நீ க்ளீன் பண்ணும் ஸ்டவ் எல்லாமே. நைட்டு என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு வச்ச சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்குது. அவர் ஒரு 10:30-11 o'clock வருவார் பாவம். அதுக்கப்புறம் நாங்களும் உட்காந்து கழுவ முடியறதில்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் கிச்சன் மார்னிங் இப்படி தான் இருக்கும். சில டிஷ்ஷஸ் இருக்கும் சிங்கில். ஸோ டஸ்ட்பின் கவர்ஸ் எல்லாம் போட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. இது வந்து பிளாஸ்டிக் டஸ்ட்பின், இதை போய் டிஸ்போஸ் பண்ணி எல்லா டஸ்ட்பின்ஸும் வாஷ் பண்ணி கமித்தி வச்சுட்டு போகிறேன். ஸோ வாஷ் பண்ணி முடிச்சு ஆச்சு. இங்கே வந்து கோலம் போடுறதுக்காக வந்தேன். ரோட்டில் யாருமே இல்லை, பயங்கர குளிர். பட் எனக்கு கொஞ்சம் வேக்குதுன்றதுக்காக ஸ்வெட்ஷர்ட் கழட்டி வச்சுட்டேன், ஏன்னா வீடெல்லாம் பெருக்கி துடைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் வேத்து கொட்டிடுச்சு. அந்த ஒயிட் பையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்டனை நேற்று க்ளீன் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்ன செடிங்க ட்ரிம் பண்ணி வச்ச செடிங்க மண் எல்லாமே பெருக்கி அந்த பையில் ஒப்பி வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து குப்பை வண்டி வரும், வந்த உடனே போடணும். வராமல் இருந்து மழை வந்துச்சுன்னா பயங்கர நாஸ்தி ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட கோலம் இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் கோலம். இதுதான் கோலம் முடிச்சுட்டு வந்து உடனே நான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய அட்வான்டேஜ் காலையில் எழுந்துக்கிற மெயின் அட்வான்டேஜ் இதுதான் எனக்கு. என்னோட செல்ஃப் கேருக்கு எனக்கு டைம் கிடைக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலையில் எழுந்துக்கிறதுனால உங்களுக்காக டைம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வீட்டு முன்னாடி இடம் இல்லைனாலுமே வீட்டு உள்ளாவது ஒரு ரூமில் இல்லை ஒரு ஹாலில் ஒரு 10-20 rounds வாக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கவங்க கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க, இதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்மளுக்காக டைம் எடுத்துக்கணுன்னா நம்மளோட செல்ஃப் கேர், நம்மளுக்கு பிடிச்சது செய்யணுன்னா எல்லாத்தையும் மீறி தான் நம்மளுக்கு டைம் எடுத்து செய்யணும். ஸோ அது முடிக்கிற டைமில் நடுவில் வந்துட்டு வாஷிங் மிஷின் ஓடிட்டே இருக்குது. வாக்கிங்கை முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் கிச்சன் அணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு லாஸ்ட் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க, நைட்டு ஊற வச்ச மட்டா ரைஸ் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து ஸ்டவ் எல்லாம் தொடச்சி கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்து காட்டுறேன். 7:10 ஆச்சு, ஸ்டவ் எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சு ஆச்சு.
சிங்க்கும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கஞ்சி குடிக்கலான்னு பார்க்குறேன். என் பையன் எடுத்துகிட்டு போய் உக்காந்துருக்கான் குடிக்கிறதுக்கு. கஞ்சி குடிச்சு முடிச்சுட்டு இங்கே மட்டா ரைஸ் நைட் ஊற வச்சுது நல்லா கழுவி, இதில் வந்து சாட்டர்டே உளுவல் ரசத்துக்கு எடுத்த உளுவலில் கொள்ளை வந்து வேக வச்சு வச்சுருந்தேன். அந்த கொள்ளையும் சேர்த்து இதில் போட்டு இன்றைக்கி கஞ்சி செய்ய போகிறேன். நான் லாஸ்ட் வ்ளாகில் சொல்லியிருந்தேன், இது வேஸ்ட் பண்ணாமல் காலையில் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன்னு. பண்ணிவிட்டு உப்பு போட்டு நான் ஒரு விசில் வர வரைக்கும் வச்சிருவேன். அண்ட் இது வந்து கோங்குரா, இதுவும் நைட்டு கழுவி நான் ஓட்டக்கிணத்தில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இது வந்து அதோடய தண்ணியெல்லாம் இமுந்து நல்லா கீழே வந்திருக்கு. ஸோ இப்போவே எடுத்துடலான்றதுக்காக எடுத்து வைக்கிறேன். நான் கஞ்சி குடித்து வந்ததுமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இது குக்கர் க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு நடுவில் வாஷிங் மிஷின் பீப் ஆச்சு. என் பொண்ணு எடுத்து சில துணி காய போட்டிருக்கேன் ட்ரை பண்ணுறதுக்கு. அவள் குளிக்க போனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு அவள் குளிக்க போயிடுவாள். இப்போ வந்து இந்த கோங்குரவை எடுத்து வச்சு இதுக்கு தேவையான மசாலா வந்து பூண்டும் காஞ்ச மிளகாய், அதாவது நீங்கள் பேடகையும் எடுக்கலாம் சேலமும் எடுக்கலாம் மிக்ஸ் பண்ணியும் எடுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து பூண்டு யூஸ்வலாக அரைக்கிறதா இருந்தால் மேலே ஜஸ்ட் ரப் பண்ணி விட்டு அந்த தோலை எடுத்துடுவேன். நான் உரிக்கெல்லாம் போக மாட்டேன். ஏதாவது கட் பண்ணி போடணும் இல்லை கடையிறதுக்கு ஏதாவது போடணும்னு தான் நான் பூண்டு தோல் எடுப்பேன். ஸோ இப்படி போடுறதுனால தெறிக்கிற சான்சஸ் வெடிக்கிற சான்சஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணியே வதக்குங்க. ஸோ பூண்டியும் காஞ்சி மிளகாயும் வதக்கி ஆச்சு. இங்கே வந்து நம்மளோட கோங்குரவை அதே வாணலையில் எண்ணெய் விடாமல் இருக்கிற எண்ணெயிலே போதும் நல்லா சுருங்கி அதனோட தண்ணியெல்லாம் இமுந்து இந்த மாதிரி ஒரு சாகி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இந்த மிக்சியில் வந்துட்டு நம்ம வதக்கி வச்ச காஞ்ச மிளகாவையும் பூண்டும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இது கூடவே நம்ம இந்த கோங்குரவும் போடலாம். பல பேர் இது போட்டு அரைக்க மாட்டாங்க, அப்படியே அரைச்சாலுமே தரித்தரியாக போடுவாங்க. பட் எனக்கு அது செட் ஆகிறதுல நான் கொஞ்சம் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ஸ்மூத் பேஸ்ட்டை தான் அரைப்பேன். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இங்கே வந்து கஞ்சி ஐட்டே இருக்குது, ஆஃப் பண்ணி ஆச்சு, ஒன் விசில் வந்துச்சு. இதே கடாயில் இது வந்து நான் கழுவ போடல, இதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு ஓரளவுக்கு மிச்சமாக தேவைப்படும் எண்ணெய். இதை நல்லா வதங்கணும் எண்ணெயில்ன்றதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூட வந்து பெருங்காயம் கடுகு போடலாம். நான் வெறும் பெருங்காயம் தான் போட்டு விட போகிறேன். பெருங்காயமும் மஞ்சள் தூளும் போட்டு விடுறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே பெருங்காயம் யூஸ் பண்ணுவேன், அது கூடவே மஞ்சள் தூளும் போட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதை எடுத்து நம்ம இதில் போட்டு நல்லா வதங்கணும். ஆக்சுவலி அதோட ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் இந்த கோங்குரக்கு. இது வதங்கிறதுல தான் இந்த கோங்குர தொக்கே இருக்குது. இது பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது வந்து நல்லா அந்த கடாயை விட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். எண்ணெய் பிரியறது உங்களுக்கு தெரியாது, பட் இந்த மாதிரி ஒட்டாமல் அந்த கடாயில் சுற்றிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வதங்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பச்சை வாசனை போய் உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும். நான் வந்து இது ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன், நான் வெளியில் வைக்கிறது கிடையாது. இதுக்கு இன்னும் நீங்கள் மசாலா, அதாவது சீரகம் போடுறவங்க சீரகம் போடுறாங்க, வெந்தயம் பல ஐட்டம் போடுறாங்க. நான் வந்து இந்த காஞ்ச மிளகாவும் இந்த பூண்டு மட்டும்தான் போடுறேன். பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு பீஸ் வெல்லம் போடலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், பட் எங்கள் வீட்டில் பிடிக்கும். ஏன்னா இந்த கீரை வந்து புளிச்ச கீரை, இது ஃபுல் புளிப்பு இருக்கும், இதுக்கு வேறு எதுவுமே போட தேவையில்லை. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு பீஸ் வெல்லம் போட்டு வைக்கிறேன். இந்த வெல்லம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சது. ஸோ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு கடாயில் ஒட்டாமல் வரணும். இந்த கலர் வந்து இந்த மாதிரி டார்க் ப்ரௌனிஷ் ஆகணும். இது வந்து நீங்கள் என்ன குழம்பு வச்சாலுமே, அதுக்கு தொட்டு சாப்பிட்டீங்கனாலுமே இல்லை சாதத்தில் போட்டு நெய் விட்டு இந்த சட்னி போட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நம்மளோட கஞ்சி இங்கே ரெடியாகி வந்துடுச்சு. ப்ரெஷர் விட்டுருக்கான்னு பார்க்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் தண்ணி இருந்தால் பிடிக்கும் அந்த தண்ணியில் குடிக்கிறதுக்கு. ஸோ பாருங்கள், ஒரு விசில் வந்து நைட்டெல்லாம் ஊற வச்சு கூட கொஞ்சம் கூட சாகி ஆகலை. அரிசி அப்படியே தான் இருக்குது, வெந்திருக்கு. பட் இந்த அரிசியோட தன்மையே இதுதான், குடகுடப்பாகாது. ஸோ இங்கே நம்மளோட கோங்குரமும் ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே நல்லா வதங்கி வந்து கடாயில் ஒட்டாமல் இந்த ப்ரௌனிஷ் கலருக்கு வந்தாச்சு. இதை நல்லா புளி இருக்கிறதுனால உப்பும் காரமும் நல்லா உரப்பாக போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஆக்சுவலி இல்லைன்னா புளி தான் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். ஸோ ஆஃப் பண்ணியாச்சு, நான் ஆற விட போகிறேன். ஆற விட்டு அதுக்கப்புறம் ஆறி ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில், அதாவது கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவேன் எங்கள் கிளாஸ் பாட்டிலில் முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் இப்போ வந்து செகண்ட் லோட் ஆஃப் லாண்ட்ரியும் முடிஞ்சிடுச்சு. நான் போயிட்டு டவல்ஸ் அண்ட் ஒயிட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போகிறேன். ஸோ அன்றைக்கி டிஃபன் சாப்பாடு எல்லாம் முடித்து இது வந்து ஈவினிங். நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டு
த்ரீ ஓ கிளாக் லன்ச் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு இந்த கஞ்சி மாவுக்கெல்லாம் தூக்கு வாங்கிட்டு வந்து கழுவி வச்சுட்டேன் நான். அது கொஞ்சம் பெருசாக வாங்கணுன்றதுக்காக போய் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சு ஸ்டவ் எல்லாம் இப்படி தான் இருக்குது. சும்மா ஒரு ஈர துணியில் அந்த மைக்ரோஃபைபர் கிளாத்லேயே ஒரு தடவை தொடச்சிடலான்றதுக்காக தொடச்சிட்டு இருக்கேன். இதுவும் நியூ ருட்டீன் தான். ஆஃப்டர்நூன் லன்ச் சாமானெல்லாம் கழுவுனதுக்கப்புறம் தொடச்சி முடிச்சிடலாம் ஸ்டவ் பண்ணுறதுனால. ஸ்டவ் எல்லாம் தொடச்சி முடிச்சியாச்சு. ஈவினிங் டீ டைம் எப்பவும் போல் 4:10, 4:15 போல் நாங்கள் டீ குடிச்சு முடிச்சிடுவோம். ஸோ டீ டைமுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை அந்த லன்ச் சாமானெல்லாம் கழுவி முடிச்சு உடனே நான் தொடச்சிடுவேன் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாம். ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே. ஸோ பொதுவாகவே தேர்ஸ்டேல வந்து இப்போல்லாம் சேஞ்ச் ஆஃப் ருட்டீனில் ஈவினிங் தான் பெருக்கி தண்ணி போடுறேன் போட்டிக்கோ ஃபுல்லாகவே. ஸோ நான் வந்து பெருக்கி கொடுத்துட்டேன், என் பொண்ணு வந்து தண்ணி போடுறேன்னு அங்கெல்லாம் தண்ணி விட்டுட்டுருக்கா பைப்பில். அதை பார்த்து என் பையனும் அவனும் போடுறேன்னு போட்டுட்ருக்கான். முடிஞ்சளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பசங்களை வீட்டு வேலைங்களை இன்வால்வ் பண்ணணும். வீட்டில் அம்மா எவ்வளோ வேலை செய்கிறாங்க என்ன நடக்குதுன்னு அவங்க இன்வால்மெண்ட் இருந்தே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகிடும்னா போக போக நம்ம செய்கிற வேலை ஒரு பெருசாகவே அவங்களுக்கு தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் பையன் ஏதாவது விளையாட கூப்பிடுவான் என்ன. நான் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா நான் பிஸின்னு சொன்னால் அவன் வந்துட்டு என்ன வேலை இருக்குது உங்களுக்கு என்ன தான் செய்கிறீங்க சும்மா தானே இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லுவான். அவனை பொறுத்த வரைக்கும் வீட்டு வேலைன்றது நான் பண்ணுறதெல்லாம் வேறு பெரிய வேலையே கிடையாது. அதே மாதிரி அவங்க அப்பா கிட்டே கேட்பான், அவங்க அப்பா வந்து நான் பிஸியாக இருக்கேன் நான் வெளியில் போகணும் வேலைக்கு போகணும்னு சொன்னால் சைலண்ட் ஆகிடுவான். ஸோ பொதுவாகவே இந்த மைண்ட் செட் எல்லாருக்கும் இருக்குது, வெளியில் போய் வேலை செஞ்சால் தான் வேலைன்னு. வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ் எதுவுமே செய்யலைன்றதான் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஒரு மைண்ட் செட்டு பொதுவாகவே வந்துட்டுருக்கு. ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்களை இன்வால்வ் பண்ணி வீட்டில் என்ன நடக்குது எப்படியெல்லாம் அம்மா செய்கிறாங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்றது காட்டிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கா வேலைன்றது தெரியும். சில வீட்டுங்களில் லேடிஸ் வந்து மாஞ்சி மாஞ்சி வேலை பார்ப்பாங்க, எல்லாம் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. பட் அவங்க வீட்டில் அவங்க பேச்சுக்காகட்டும் அவங்களோட பொசிஷனுக்காகட்டும் எந்த ரெஸ்பெக்டும் இருக்காது. அவங்க பேச்சு எடுபடவே எடுபடாது. உனக்கு என்ன தெரியும் வீட்டு வேலை தானே செய்கிற வீட்டில் தானே இருக்கிறன்றது பல பேரோட மைண்ட் செட்டு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுயமரியாதையாகட்டும் நம்மளோட தன்னம்பிக்கை ஆகட்டும் நம்மளோட பொசிஷன் ஆகட்டும் விட்டு கொடுக்கக்கூடாது. அது யாராக வேணால் இருக்கட்டும் வீட்டில் நம்மளை நம்மளே மதிக்காத மாதிரி ஒரு நிலைமைக்கே நம்மளை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ எல்லா தண்ணியெல்லாம் விட்டு முடிஞ்சு ஆச்சு. இப்போ 5:10 ஆக போகுது. இப்போ ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வந்தப்போ நான் வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு உண்டான சாரீ ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலான்னு வந்தேன். நான் ஏற்கனவே ஒரு வ்ளாகில் நான் எப்படி சாரீஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சேன்னு காட்டிருந்தேன். பார்க்காதவங்க லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே போகிறது முன்னாடி ஃபஸ்ட்டு சாரீஸ் அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் போய் நான் மற்ற வேலைங்களை பார்ப்பேன். ஏன்னா அந்த டைமுக்கு நான் என் பசங்களையும் ரெடி பண்ணோம் நானும் ரெடி ஆகினேன். என் ஹஸ்பண்டுக்கும் துணி எடுத்து வைக்கணும். நான் எடுத்து வச்சதான் ஒரு போட்டுக்குவார். நான் எது எடுத்து வச்சாலுமே அது போட்டுக்குவார். ஸோ நான் தான் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும். ஸோ எடுத்து வச்சுட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போயிட்டோம். கிளாஸ் முடிஞ்ச உடனே உடனே கிளம்ப போகிறோம். ஹஸ்பண்ட் வந்துடுவார். ஸோ உடனே போய் ரெடி ஆயிட்டு இதுதான் என்னோடய கெட்டப் இந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கு. இன்றைக்கி வந்து எங்கேஜ்மெண்ட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ ரெடியாகி முடிச்சு ஆச்சு. சாரியெல்லாம் எடுத்து வச்சதுனால ஈஸியாக ரெடியாக முடிஞ்சது. என் பசங்களையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் வந்து ரெடி ஆகணும். ஸோ எல்லோரும் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரே டிராஃபிக் ஜாம். இன்றைக்கி என்ற பட்சத்தில் மூவே ஆக மாட்டேன். இன்ச் பை இன்ச்சாக மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ மாமியார் பொண்ணு பையன் ஹஸ்பண்ட் எல்லாமே கிளம்பி போயிட்டுருக்கோம். இது வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் மேரேஜ் ஹால்ன்றதுனால கொஞ்சம் லேட்டாக கிளம்பினாலும் பரவாயில்ல அணிட்டு 7:00 மேலே கிளம்பிட்டு இருக்கோம். இதுவே கிட்ட இருந்தால் ரொம்ப சீக்கிரம் கிளம்புற மாதிரி ஆகிட்டு இருக்கோம். அதுக்காக ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே முடிஞ்ச உடனே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக இல்லை ரெடி ஆகிட்டு தான் ஆன்லைன் கிளாஸ் உட்காந்துருக்கணும். ஸோ ஒரு வழியாக வந்து மேரேஜ் ஹாலில் வந்து சும்மா தலை காட்டி க்யூவில் நின்றுட்டு முடிச்சுட்டோம் அந்த வேலை. இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து டின்னர் போக போகிறோம் டின்னர் சாப்பிட்றதுக்காக. ஸோ ஒரு வழியாக எல்லாம் முடிச்சுட்டு இங்கெல்லாம் க்ரௌட் எதுவுமே இல்லை. ஸோ நார்மலாக தான் இருந்தது. இங்கே வந்து சீர்வரிசைக்காக சில ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. இது ஃப்ரூட்டாக வெஜிடபிளாக தெரில. அது பார்க்க சின்ன பூசணுக்காய் மாதிரி இருந்தது. எக்ஸாக்டாக பம்கின் மாதிரி தான். பட் சைஸ் வந்து ரொம்பவே சின்னதாக இருந்தது. என்ன பழமாக வெஜிடபிளாக ஒன்றுமே புரியலை. ஸோ வந்துட்டு டின்னருக்கு இங்கே வந்து சாப்பிட்ருக்கோம். டின்னர் எல்லாம் வித்தியாசமான ஐட்டம் இருந்தது. இது வந்து கேரட் போலி, அப்புறம் இன்னொன்று வந்து சாக்லேட் பூரி அண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது சாக்லேட் கேரமல் பூரி அண்ணு பானிபூரி மாதிரி கேரமல் பூரி. அதுக்கு வந்து மில்க்
அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்ட மில்க் இதில் கேக் வச்சுருந்தாங்க. எங்கேஜ்மெண்ட்டுக்கு இலையில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கேக் பார்க்குறேன். ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ். எனக்கு பொதுவாகவே கல்யாணத்துக்கு வந்தால் வாழை இலையில் ஃபுல்லாக நிரப்பி சாப்பிட்றது என்னால் முடியவே முடியாது. எந்த அளவுக்கு லிமிட்டாக போட்டாலுமே எனக்கு அந்த வாழையில் பார்த்தாலே அதை சாப்பிடணுனாலே எனக்கு ஒரு இதாக இருக்கும். இது வந்து மினி பீஸான்னு போட்டாங்க, அதாவது இலையிலேயே அந்த பீஸாவை வச்சு அந்த சீஸ் கரையிறதுக்காக டைரெக்ட் ஃப்ளேம் கொடுத்து பண்ணாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி எனக்கு டேஸ்ட் பிடிக்கல, இப்போ பிடிக்கிறவங்களுக்கு சாப்பிடுவாங்க போல இருக்குது. டைரெக்டாக அதில் மேலே எல்லாமே டாப்பிங் பீஸா டாப்பிங் போட்டு கீழே வந்து அந்த பேஸ் வந்து தின்னாக இருந்தது, அது மேலே டைரக்ட் ஹீட் கொடுத்து கொடுத்தாங்க. அண்ட் இது வந்து ரோட்டி, அது கூட மசால் தோசையும் வந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வித்தியாசமான, ரொம்பவே வித்தியாசமான ஐட்டம், நான் எங்கும் கேள்விப்படாத ஐட்டம் ஒன்று வந்தது. இது வந்து ஜிலேபி. நான் வந்து சும்மா எல்லாமே ஜஸ்ட்டு டேஸ்ட் பார்த்து வச்சுடுவேன், அவ்வளோதான். கல்யாணத்துக்கு வந்து நான் ஃபுல்லாக சாப்பிடவே மாட்டேன். இதுதான் நான் சொன்ன வித்தியாசமான ஐட்டம், மட்கா பிரியாணின்னு, வெஜ் பிரியாணி. இது வந்து மண்பானையில் பண்ணியிருந்தாங்க, நான் டேஸ்ட் பண்ணவே போல, என் ஹஸ்பண்ட் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. ஸோ ஒரு வழியாக எல்லாேருக்கும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு வரதுக்குள்ளே 10 மணி ஆயிடுச்சு, மழையும் தூறல் போட்டுருந்தது. ஸோ இன்றைக்கி இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃபார் நவ்.